நண்பர்களுக்கு வணக்கம். நான் சுதர்ஷன். முதல்ல கார்த்திக் வந்து இந்த மூவந்தியில் சூழரும் மர்மம் இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு சொன்னோடனே, என்ன கார்த்திக், கௌதம் படத்தில் தாமரை அவர்கள் பாட்டு எழுதுன மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க, கவிதை புக்கு அப்படின்னு கேட்டேன். சாம்ராஜ் சார் பேர் கேட்டோடனே, இல்லை கட்டுரை தொகுப்பு தான் அப்படின்னாரு. சரி ஓகே, கட்டுரை தொகுப்பு தானே, படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தா என்ன கட்டுரை தொகுப்புன்னு டக்குன்னு சொல்லிட்டார் இவர். இது ஆனால் எல்லா கேட்டகரியும் இருக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பார், தமிழர்களுக்கு எப்போவுமே எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது, சம்மரைஸ் பண்ணி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு படமாக இருந்தாலும் ஒரு பெரிய எப்பிக்காக இருந்தாலும் அதை வந்து ரெண்டு பேரில் சொன்னோம். இப்போ ராமாயணம் இருக்குன்னா என்ன, இவன் ஒய்ஃபாக லவ் பண்ணால் அப்புறம் கடத்திட்டு போயிட்டான், அவங்க சண்டை போட்டாங்க, அப்புறம் போய் எல்லாத்தையும் கொளுத்திட்டு மறுபடியும் கூட்டு வந்தாங்க, இதானே அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இப்போ 10-15 நிமிஷத்துக்கு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ரீல்ஸாக போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு 10-10 பேராகிராஃப்லாம் எழுதுனீங்கன்னா 4 ஸ்க்ரோல் போகுது, 1 ஸ்க்ரோல் மாதிரி எழுதுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ படமாக இருந்தால் ஒன்லைன் சொல்லிடலாம். அந்த மாதிரி இதை இந்த புத்தகத்தை வந்து கட்டளை தொகுப்பு அப்படின்னு ஒரே வரியில் வந்து சொல்லவே முடியாது. வாரிசு பட ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரி இதில் வந்து எல்லாமே இருக்குது. கவிதையாக இருக்கட்டும், திரைப்படங்களை பற்றின அறிமுகமாக இருக்கட்டும், இல்லை நாவலை பற்றின அறிமுகமாக இருக்கட்டும், இல்லை இது சிறுகதைகளை பற்றின அறிமுகம், ஒரு ஒரு வரலாறு சார்ந்த ஒரு கட்டுரை இருக்குது, நடிகர்களுக்கு அவங்கள பற்றி எழுதுனது, அப்புறம் அஞ்சலி குறிப்புகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஒன்றும் பயங்கர டெப்த்தான ஒரு விஷயத்தோட எழுதியிருந்தார். முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த புத்தகத்தை படித்ததில் என்னென்னா அவருடைய எழுத்து நடை. கவிஞர்கள் உரைநடை எழுதும்போது ஒரு ஒரு தனி ஃப்ளோ இருக்கும் எப்போவுமே. அது ஃப்ரான்சிஸ் கிருபாகட்டும், இல்லை கல்யாண்ஜி அவர்களாகட்டும், இல்லை கலாப்பி அவர்களாகட்டும், அவங்களோட உரைநடையிலையும் வந்து அந்த கவிதைக்கான ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது இதை படிக்கும்போதும். முதல் கட்டுரையிலே வந்து அந்த ஊமைகள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த புரட்சிகர கவிதைகளை பற்றியும் அதில் தான் ஆரம்பிக்குது இந்த கட்டுரை தொகுப்பில். முதல்ல இந்த புரட்சிகர கவிதைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு, கவிதைகளை கொன்று பழைய பிரிட்டிஷ் அதிகாரிகள் போல் அதன் மேல் கால் வைத்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் கவிதை வீரப்பெண்களை நாம் நிறைய பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு, இவர் எதை படிச்சுட்டு இப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் லிபியோட கவிதைகளை பற்றி சொல்கிறாரு. லிபி ஆரண்யா அவர்களுடைய கவிதைகளை பற்றி சொல்லும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக இந்த கட்டுரை தொகுப்பை படித்தவங்களுக்கோ இல்லை இந்த பேச்சை கேட்டவங்களுக்கோ எப்போவுமே மறக்காதுன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானோட ஒரு பழைய பவுலர் ஹாதிர் அலியோட பவுலிங் ஸ்டைல், அம்பையர் இப்படி நின்றுட்டுருக்காருன்னா அம்பையருக்கு பின்னாடியிலேருந்து வராமல் சைட்லேருந்து வந்து கடைசி நேரத்தில் டக்குன்னு ஆங்கிள் மாற்றி அவர் பால் போடும்போது எப்படி இருக்கோ லிபி ஆர்மியாவோட கவிதை வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு போக்கில் அப்படியே போயிட்டு இருக்கோம், சடனா ஒரு சேஞ்ச் வந்து அந்த கவிதை உங்களுக்கு ஒரு திறப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கம்பாரிசன்ஸ், அந்த ஓமை வந்து ரொம்பவே அழகா இருந்தது இவர் சொல்லியிருந்த விதம். இன்னொன்று எனக்கு அவருடைய அப்ரிசியேஷன் கொடுக்கறது இருக்குல்ல, ஒரு ஹோல் ஹார்ட்டட் அப்ரிசியேஷனாக இருக்கு. சாதாரணமாக ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, இல்லது ஒரு புத்தகத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, அதை அந்த கேட்டகரிக்கு பின்னாடி வரேன். பட் அவரோட அப்ரிசியேஷன் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்த்திக் சொன்ன அந்த இசை பற்றின கூட்டம், அதோட அந்த கட்டுரையோட எழுத்து வடிவம் இருக்குது. அது கடைசியில் வந்து பிறவியினும் பெருங்கடலை இன்னும் பாதி கடக்க வேண்டி இருக்கிறது, மோசஸாய் முன்னே போய் கொண்டிருக்கிறான் இசை. என்ன ஒரு என்ன மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன் இல்லை. இதை தாண்டி ஒருத்தரை வந்து என்ன சொல்ல முடியும், ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞர் வேறு என்ன சொல்ல முடியும்ல, பயங்கர பியூட்டிஃபுல்லான அப்ரிசியேஷன் அது. அதை அதை படித்தவொடனே அதான் நினச்சேன் நான், இவ்வளோ மனசார வாழ்த்தியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் வண்ணதாசன் அவர்களுடைய ஒரு கவிதையை பற்றினா அடுத்த அறிமுகம் வருது, பிரெய்லியில் ஒரு பிரார்த்தனை. அந்த கவிதையை நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக படிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகான நிகழ்ச்சியான ஒரு கவிதை. அந்த கவிதையில் வண்ணதாசன் கல்யாண்ஜி அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவருக்கு அவர் என்ன மாதிரியான சூழலில் எழுத வந்தார், அவர் அந்த பாதையை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் மாதிரி சொல்கிறாரு. கல்யாண்ஜி தேர்ந்தெடுத்த தனிப்பாதை இயற்கையை உபாசித்தல், சக மனிதர்களின் மீதான நேசம், எளியவற்றுக்கு மயங்குதல். இந்த பாதை அதுக்கு முன்னாடி யாருமே புழங்காத பாதை, அவருக்கு எதிரிலையும் யாரும் வரல, அவரை யாரும் பின்தொடரவும் இல்லைன்னு.
இது ஒட்டுமொத்தமாக அவருடைய கவிதைகள், அவருடைய எழுத்து எல்லாத்தையும் சொல்லி அந்த ஒரு நாலு வரியில் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் முன்னாடியே சொன்னல, இப்போது இந்த புத்தக அறிமுகம் இல்லை இலக்கியத்தை அறிமுகப்படுத்துறது அப்படின்றது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் இப்போ இருக்கிற நிலைமையில் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஒரு 10 வருஷமாக புத்தகம் படித்தாலே அவங்களுக்கு வந்து மனசளவில் தானும் ஒரு எழுத்தாளராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புக்கு போட்டிருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம், ஆனால் மனசளவில் நானும் ஒரு ரைட்டர் ஆகிடுவேன். எப்படி நம்ம தொடர்ந்து சினிமா பார்த்துட்டு இந்த ஷார்ட் அப்படி வச்சுருக்கலாம், இந்த ஸ்க்ரீன் பிளே இங்கே லேக் ஆகுதுன்னு சொல்கிறோமோ, நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்கலைனாலும் அதே மாதிரி ஒரு 10 வருஷமாக நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம். ஃபேஸ்புக் படிக்கிறதும் இப்போ படிக்கிறதுல தான் கணக்காயிருச்சு. ஸோ ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணுறது மாதிரி 10 வருஷமாக பண்ணிகிட்டே இருந்தால் நானும் மனசளவில் ஒரு எழுத்தாளர் ஆயிடுவேன். இப்போ நம்ம அம்மா எல்லாம் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த ஃபுட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும், அந்த கம்ஃபர்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நான் வீட்டிலே பண்ணிடுவேனே, இல்லை என்னால் இதை விட பெட்டராக பண்ண முடியும்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து காம்படிட்டர் மாதிரி தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் புத்தக அறிமுகம் நீங்கள் ஒரு ஒரு புத்தகத்தையோ ஒரு நல்ல இலக்கிய விமர்சனமோ கொடுக்குறீங்க அப்படின்னா மனசளவில் நீங்கள் உங்களை நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டராக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதோட இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ரெண்டு வகையான அவுட்கம் வரலாம். ஒன்று, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்றதுனால நம்ம பையன் பண்ணியிருக்கான் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு டைப் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஆர் இன்ட்ரடக்ஷன். இன்னொன்று, நமக்கு பிடிக்காத ஆள் ஒன்று எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆள் மனசுலேருந்து மொத்த வன்மத்தையும் இறக்கி வச்சுற மாதிரி ஒரு விமர்சனமாக சொல்கிறது. கந்தக கிழங்கில் விழுந்துட்டேன், குப்பலாரி தாண்டி போன மாதிரி இருந்தது அப்படின்னு அடித்து நொறுக்கி ஒரு விமர்சனத்தை வைக்கிறது. இந்த ரெண்டு வகையான விமர்சனமே வந்து ஒரு பாசிங் கமெண்ட், ஒரு ஒப்பீனியன் பீசஸாக தாண்டி போயிடும். அது வந்து படைப்பாளிக்கும் எந்த பயனையும் தராது. ஆர் இந்த படைப்பை பற்றின அறிமுகத்தை மற்றவங்களும் வாசிக்கிறாங்க இல்லையா, ஒரு பொது வெளியில் வைக்கப்படும் போது அவங்களுக்குமே அது வந்து எந்த பயனையும் தராது. உண்மையான கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் இருக்கணும். அதுலேருந்து அதை பர்சனலாக அவங்க எடுத்துக்காத வகையில் சொல்லணும். முதல்ல அவங்க பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது, அதுவே பெரிய ஆபத்து தான். அதை தாண்டி சொல்கிறவங்களும் வந்து கேர்ஃபுல்லாக அதை பர்சனலாக எடுத்துக்காத வகையில் சொல்லணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஸோ அதையும் வந்து அவர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த கவின்மலர் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பை பற்றி அவர் ஒரு அறிமுகம் எழுதியிருக்காரு. அதில் அந்த ஒரு ஒரு கதையில் ஒரு செம்மையான ஒரு மொமெண்ட்டை சொல்லி அந்த கதை வந்து பெஸ்ட்டாக ஆகிருக்க வேண்டியதுக்கான காரணம், அதை மிகச்சிறந்த ஒரு கதையாக ஆகியிருக்க வேண்டிய ஒரு தருணம் வந்து அந்த ஒரு தருணம் தான். ஆனால் அப்படி ஆகாமல் இந்த கதையை வந்து மற்ற கதைகளைப் போல ஒரு ஒரு மற்றும் ஒரு நல்ல கதை அப்படின்னு ஆகிறதுக்கு என்னெல்லாம் காரணம், அந்த ஒரு 10 வயசு பொண்ணு சொல்கிற மாதிரி தான். அந்த பொண்ணு வந்து அப்பாவுக்காக நாலு புறா காத்திருக்கா. பாட்டி என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ பிறந்தப்ப கருப்பாக இருக்கேன்னு அப்பா ஃபீல் பண்ணாரோ அந்த மாதிரி ஏதோ சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து அப்பாகிட்ட அதை கேட்கணும்னு நாலு புறா வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அப்பா வந்தவுடனே அவள் அழுகுறா. அப்போ சொல்கிறாரு, அப்போ வந்து குட்டிமானு எனக்கு தெரியாதுல்லம்மா அப்படின்னு அவர் சமாதானம் சொல்கிறாரு அந்த குழந்தைகிட்ட. நீ தான் தெரியாது, அதனால் நான் வந்து அப்பா அப்படி சொல்லிட்டேன், கோவப்பட்டேன் அப்படின்னு. அதுதான் மகத்தான தருணம். ஆனால் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம்ன்றதை அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீகோட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து மூடு சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. ஒரு 10 வயசு பிள்ளையா இல்லை அதை விட கம்மியாக வயசு உள்ள ஒரு பிள்ளை மாதிரி இல்லை. அப்பப்போ எழுத்தாளர் வந்து உள்ளே வந்துடுறாங்க. வேறு மாதிரியான ஒரு தத்துவார்த்தமான உரையாடல்கள் அந்த பொண்ணு பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த மகத்தான தருணத்துங்களை அப்படி மாறாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஒரு வேலிடான கிரிட்டிசிசம். இப்போ அடுத்த வாட்டி எழுதும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது உதவி பண்ணும். இப்போ இதை படிக்கும்போது எனக்குமே வந்து அப்படி தான் இருந்தது. ஆமாம் இல்லை, இது ஒரு சரியான பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தான். ஒரு 10 வயசு பொண்ணு என்ன என்ன நினைக்குமோ என்ன பேசுமோ அதை தானே எழுதியிருக்கணும். இதில் நான் என் மனசில் இந்த தத்துவம் இந்த சூழ்நிலையில் தோணுதுன்றதுக்காக அதை நான் கதையில் நுழைச்சிருக்க கூடாதுல்ல அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த நாவல் பற்றின அறிமுகம் எல்லாமே வந்து ஒரு 360 டிகிரி மாதிரி தான் இருக்குது. ஒரு இளஞ்சுட்டி பொருள் விளக்கம் மாதிரி ஒரு வரலாறு வரலாற்று நிகழ்வை சார்ந்து இருந்ததுன்னா அந்த வரலாறு பற்றின ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதோட அந்த எழுத்தாளர் உடைய மற்ற படைப்புகள், அந்த நாவலில் ஒரு வட்டார வழக்கு இருக்குன்னா அந்த மொழி பயன்பாடு, அந்த வார்த்தைகளை வந்து அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டு அனாலிசிஸ் மாதிரி தான் இருக்குது ஒரு அறிமுகம், ஒரு விமர்சனம் அப்படின்றது எல்லாமே. அப்புறம் நான் கடைசியாக வந்து
இந்த மனோகர் தேவதாஸ் அவர்களுடைய மதுரை நினைவுகள் புத்தகத்தை பற்றி இவர் எழுதின ஒரு விஷயம், அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவர் எப்படி வந்து இந்த 360 டிகிரி கவர் பண்ணுறாருன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த அந்த புத்தகத்தை வந்து அந்த அந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல சொல்றது ஒரு பரிபாடல்லேருந்து மதுரையை பற்றின ஒரு பாட்டு, ஒரு ரெண்டு வரி. உலகனைத்தும் தான்வாட வாடாத தன்மைத்தே தென்னவன் நான்மாட கூடல் நகர்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் ஒரு ரெண்டு வரி சொல்கிறாரு பரிபாடல்லேருந்து. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தோட மதுரை காண்டத்துலேருந்து ஒரு ஒரு பத்தி ஒரு பாடல் வரிகளை போடுறாரு. அப்புறம் தனக்கும் மதுரைக்குமா இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவருடைய சின்ன வயசில் அவர் பார்த்த இடங்கள், அதை பற்றின ஒரு பத்தி வருது. அதுக்கப்புறம் மனவர் தேவதாஸுக்கு வராரு. ஸோ அப்படியே கோத்துட்டே வந்து முடிச்சு, அது உங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் படிக்கிறது ஒரு தனி அனுபவம்னா, புத்தகத்தை பற்றி படிக்கிறதே ஒரு தனி அனுபவமாக மாற்றக்கூடிய கட்டுரைகளை வந்து சாம்ராஜ்யர் எழுதியிருக்காரு. நான் நிறைய வாசகசாலை கூட்டங்களில் வந்து அவருடைய பேச்சை கேட்டிருக்கேன். ஆனால் நான் அவர்கிட்ட பேசினதில்ல, அவரை பார்த்த ஒரு ஒரு இன்ட்ரவர்ட்டான எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் ஃபீல் வரும். அதனால் வந்து எப்போவுமே தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே இப்படி தலை தலையை ஆட்டிட்டு போயிடுவேனே தவிர அவர்கிட்ட பேசினதில்லை. ஸோ இது படிக்கும்போது எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வந்துடுது, அவருடைய குரல் ரொம்ப பரிச்சயப்பட்ட குரல் இல்லையா. நீங்கள் நிறைய பேச்சை கேட்டு கேட்டு பரிச்சயமா, ஸோ அவருடைய குரலில் தான் நான் வந்து எல்லாத்தையுமே படிச்சுட்ருந்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது அஞ்சலி கட்டுரைகள். அவர் அஞ்சலி ஒருத்தருக்கு ஒருத்தருடைய மறைவுக்காக எழுதுகிற ஒரு விஷயம். சில அஞ்சலி கட்டுரைகள்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தோணுனா, இதை படிச்சுட்டு தான் அவர் உசுரை விட்டுருப்பாரோ அப்படின்னு தோணிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹோல் ஹார்ட்டட் சென்ட் ஆஃப், ஒரு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்கள அவங்க இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற அக்செப்டன்ஸோட நீங்கள் எப்படி அவங்களுக்கு விடை கொடுப்பீங்க, அந்த குட்பை எப்படி சொல்லுவீங்க, ஹார்டஸ்ட் குட்பை எவர் இல்லையா. திலகன் அவர்களை பற்றி, அவருடைய மறைவை பற்றி எழுதின கட்டுரையாக இருக்கட்டும், அல்லது ஃப்ரான்சிஸ் கிருபா போய் வா ஃப்ரான்சியேட்டா அப்படின்னு சொல்கிறது சொல்லும்போது எனக்கு வந்து கண்ணெலாம் கலங்குது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குட்பை. ஸோ அதையுமே வந்து அந்த எம்பத்தியோடு தான் அவர் சொல்லியிருக்காரு. மொத்தமாகவே ஒரு நான் இன்னும் ஹைலைட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். எல்லா கட்டுரைகள்லையும் எல்லா இடத்துலையும் போகிற போக்கில் இந்த இடதுசாரி எழுத்தாளர்கள் இடதுசாரி படைப்பாளிகளை லைட்டாக ஒரு பேண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைட்டாக ஒரு கிண்டல் ஒரு சீண்டலோடவே போயிட்டுருக்காரு. நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன் சார், அதனால தான் வந்து தைரியமாக ஒரு அப்படி லைட்டாக சீண்டி சீண்டி விட்டுட்டு போகிறாரு. அவங்கள எல்லா இடத்துலையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். சூசன் சாண்டாங்னு ஒரு கலை விமர்சகர் இருக்காங்க, உலக புகழ்பெற்ற விமர்சகர். அவங்க வந்து ஒரு ரைட்டர் வந்து யாருக்காக எழுதணும் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு அவங்க சொன்னது. அ ரைட்டர் மஸ்ட் பி ஃபார் 4 பீப்புள், 1 த நட் தி அப்சீட், 2 த மோரான், 3 த ஸ்டைலிஸ்ட், 4 த கிரிட்டிக். இதில் 1 த நட் அப்படின்றது ஒரு கிறுக்கன் இல்லை ஒரு அப்படி வச்சுக்கலாம். 2வது த மோரான் அப்படின்றது ஒரு அடிமுட்டால் அப்படின்னு வச்சுப்போம். 3வது ஸ்டைலிஸ்ட்னு அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்டைலுக்கு ஒரு ரசனைக்காரன் அப்படின்னு வச்சுக்கலாம். 4வது த கிரிட்டிக் அப்படின்றது ஒரு விமர்சகர். ஸோ இந்த 4 பேருக்காக ஏன் அப்படின்றதையும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. 1 சப்ளைஸ் மெட்டீரியல், 2 லெட்ஸ் இட் கம் அவுட், 3 இஸ் டேஸ்ட், 4 இஸ் இன்டெலிஜென்ஸ். சாம்ராஜ் சார் இஸ் 4, ஹீஸ் இன்டெலிஜென்ஸ். வாய்ப்பளித்த வாசகசாலை நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.